ஆரீராரோ ஆரீரீராரீராரோ. காலையிலே இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. ஏட்டி பைத்தியக்காரி, நான் என்ன வேணும்னா இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, அது வந்த உடனே ஆளுக்கு ஒரு கட்டில பிடிச்சு படுத்து தூங்கிருச்சுவ. எனக்கு ஒரு இடம் கொஞ்சம் ஓரமா தந்த அளவுக்கு நான் படுக்கலாம்னு பார்த்தேன். ஒன்னும் இந்த பெரிய கட்டிலையாவது அந்த ஆளு படுத்துருக்கணும். அந்த ஆளு பக்கத்துல நான் படுத்துக்கிடலாம். இந்த பொம்பளை பக்கத்துல நல்லா படுக்க முடியுமா சொல்லு. மனுஷா, நம்ம டூருக்கு ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோமா இல்ல அங்க ரூம் எடுத்து படுத்து தூங்க வந்திருக்கோமா? படுத்து தூங்க இடம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீரு. எட்டி லாஸ்ட்ல கொண்டு இடம் பிடிச்சி தந்தா வேற முதுகு தண்டி எல்லாம் அங்கே வரும் நகர்ந்து போச்சு. எனக்கு முதுகெல்லாம் வலிக்கு. கொஞ்சம் குறுக்க சாய்க்கலான்னு பார்த்தா படுக்க இடம் இல்லைன்னு நானே கடுப்புல இருக்கேன். நீ வேற வெறுப்பேத்தாத, மூஞ்சிலேயே காரி துப்பி போடுவேன். இந்த அவன் மூஞ்சில முதல் காரி துப்புங்க. அந்த காதிய காத கிளவிட்ட பெய்ய ஆறாரோ ஆறாரோன்னு பாட்டு படி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு முத்திட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல ஆகாது. விட்டுரு, அப்படியே விட்டுரு. இப்போ அந்த பிள்ளை குளிக்க போயிருக்கோ, அதை குளிச்சுட்டு வந்தால் நீயும் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நானும் குளிச்சு கிளம்பி ரெண்டு பேரும் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் முத. ஆ சரிங்க. எட்டி பெரிய பொண்ணு, நீ விரும்பி கூப்பிட்டதுனால தான் நாங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தோம். அத்தைப்பட்டி, நீங்கள் எதை நினச்சிக்கிடாதீங்க, உங்களை நாங்கள் தொல்லை பண்ண மாட்டோம். ஐயே, இதில் என்ன இருக்குது? வந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தானே ஒத்தாசையாக இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேர் தானே, உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன தனியாக ரூம் எடுத்து என்ன பண்ண போறியே சொல்லுங்கள். எங்கள் கூட கடந்தளவு கொஞ்சம் பேசிட்டு வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பிய, அதான் சரி இருந்துட்டு போட்டு அப்படின்ட்டு அவளை கூப்பிட சொன்னேன். அவன் என்கிட்ட கேட்டா அவியில் கூப்பிடுவோமான்னு. நான் தான் சரின்னு சொன்னேன். ஆ சரி அத்தைப்பட்டி, சரி நீங்கள் போய் பேசிட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரேன். நான் குளிக்க வேற லேட் ஆகும். ஆ போங்க போங்க, முத கக்கூசை நாரடிங்க. ஊட்டிக்கு வந்த உடனே கக்கூசுக்கா. ஏல பியாதியில போவா, நான் குளிக்க போறேங்களா? குளிக்க போறைய கையில துணி எடுத்துட்டு போவாண்டாமா? போங்க போங்க, சீக்கிரம் போய் குளிங்க, ஓடுங்க ஓடுங்க. வாங்கிட்ட மனுஷன் பியாச ஏழுமா? போலாம். வச்சி நான் கேன்டீன்ல போய் போண்டா இருக்கான்னு பத்து ஒரு நாள் போண்டா தின்னுட்டு வரட்டுமா? ராத்திரியே டீ கடையில நிப்பாட்ட சொன்னேன் அந்த டிரைவரை, அந்த டிரைவர் பைய டீ கடையில நிப்பாட்டே இல்லை. இங்க பாரு இழிச்சவாயா, வந்த இடத்துல என் மானத்தை வாங்காதையும் நீரு. மூக்குலயே குத்துனா மூக்கு போண்டா மாதிரி வீங்கிரும், அமைதியா இருக்கும். என்ன டீ இழிச்சவாச்சி, புருஷனும் பொண்டாட்டியும் என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு, என்ன ரகசியமா? அது ஒண்ணு இல்ல டி பெரிய பொண்ணு, பேஸ்ட் பிரஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் கையிலேயே தேங்கியே வரல அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் பால் விளம்பரத்துக்கு வேற பசுமாடு மாதிரி ஏன்னு வாய் திறந்துட்டு இருக்கிய பல்ல காட்டிக்கிட்டு. அந்த பல்லுக்கு ஒரு பேஸ்டும் பிரஷும் எடுத்து வைக்கணும்னு தெரியாண்டாமாம்மா? சரி விடு பெரிய பொண்ணு. இந்தா அதுல ஒரு வேப்ப மரம் நினைச்சு பார்த்தேன் ஹோட்டலுக்கு வெளியே. அந்த வேப்ப மரத்துல ரெண்டு குச்சியை உடச்சி ஆளுக்கு ஒருத்தரா கடிச்சு பிரஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நல்லா ரெண்டு பேருக்கும் பொருத்தந்தான். ஆமா பாஸ், எங்களை பாக்குற அவ்வளோ அப்படிதான் சொல்லுவாங்க. சரி பாருங்களா பாஸ், வெளியே டீ கடையில போய் ஒரு டீயை போட்டு ரெண்டு போண்டா வாங்கி தின்னுட்டு வருவோம். ஐயோ பாஸ், எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம் பாஸ், ஏற்கனவே வயிறு கடா முடாங்குது. இதுல ஆயில் ஐட்டம்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போற இடத்துல எதுவும் ஆயிட்டு அடக்கப்படாது. நானே அவ்வளோரும் குளிச்சுட்டு வந்த அப்புறம் பாத்ரூம் போயிட்டு நான் லாஸ்டா குளிச்சுட்டு வரணும்னு இருக்கேன். எங்க ஒவ்வொருத்தரா குளிச்சு வர லேட் ஆயிரும் போல இருக்கு. பக்கத்து ரூம்ல யார் இருக்கா என்னன்னு தெரியல. கதவை தட்டி யார் இருக்கா என்னன்னு கேட்டு கொஞ்சம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் தாரியலான்னு கேட்கட்டுமா? எட்டி பெரிய பொண்ணு, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி அவிய அவிய குடும்பம் குடும்பமா வந்து தங்கியிருப்பாவ, அவியில தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. உங்க அம்மா விடிய விடிய குளிக்கும், குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரதுக்கே விடிஞ்சிரும். இங்கே இருந்தேன்னா லாஸ்ட் வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதுதான். குளிக்காம தான் அப்புறம் ஊட்டியை சுத்தி பார்க்க போனோம். நான் பக்கத்து ரூம்ல பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா, நாங்க வந்து குளிக்கலாமான்னு கேட்டு பார்த்துட்டு வரையிறங்க. இவா ஒருத்தி சொன்ன கேக்கே மாட்டா. ஏடி ஏடி இழிச்ச வச்சு தங்கம், நான் போய் போண்டா சாப்பிட்டுட்டு வரேன்டி. செருப்பு பிஞ்சிரும், மூடிக்கிட்டு இரும், வெளியே போய் சுத்தி பார்க்க போவோம்ல, அப்ப வாங்கி தாரு. போட்டி இழிச்ச வச்சு, நீ இப்படிதான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கா, வாங்கியே தர மாட்டேங்க. நல்லா ரூம் எல்லாம் நல்லா இருக்குல்ல, 2000 ரூபா பரவாயில்ல. ஆமா சார், சீசன் டைம்ல என்ன விலையா தீர்வானுவேன், பரவாயில்ல. 2000 ரூபாய்க்கு இத்தனை பேரை தங்க அலோவ் பண்ணிருக்காங்களே. ஆமா சார், அதைத்தான் நினைச்சேன் நானும், நீங்களும் அதே சொல்றீங்க. சரி உமா, நீ முத போய் குளிச்சுட்டு வரியா? சரசக்கோ, நீங்க முத போய் குளிங்களா, குளிரா இருக்குமோ பயமா இருக்கு, பாத்துக்கிடுங்க. இல்ல பாத்ரூம் உள்ள சுடு தண்ணி எல்லாம் வருது, நான் பாத்துட்டு தான் வந்தேன். நீ போய் முத போய் என்ன குளிக்கணும்னா குளி, சுடு தண்ணி வருது. ஐயோ வேண்டாக்கோ, நான் கை கால் மூஞ்சி கூட கழுவிட்டு வந்துருவேன் உங்க கூட. குளிக்கணும்னா பயமா தான் இருக்கு கொஞ்சம். வேற தண்ணி பத்தியில ஒத்துக்கிடாம பெருமோன்னு. எட்டி உமா ஊத்தனாரி குளிட்டி, அதெல்லாம் இந்த தண்ணி ஒன்னும் பண்ணாது, சுடு தண்ணி தான். நல்லா போய் அலற குளிச்சுட்டு வா. உடம்பெல்லாம் வலிக்கலையாக்கும், பஸ்ல தூக்கி தூக்கி போட்டுச்சு. அது உடம்புலாம் உனக்கு வலியா இல்ல, உட்கார்ந்தே தூங்கினா தூங்கின மாதிரியா இருக்கும். அசதி போவாண்டாமா? அசதி போனா நல்லா குளிச்சாதான் உடம்பு அசதி எல்லாம் போவோம், அப்பதான் எல்லா இடமும் சுத்தி பார்க்க நல்லா இருக்கும். முத போய் குளிக்கணும்னா குளிச்சுட்டு வா நேராவது. நீ வேற மேக்கப் படிக்கணும்பா, அது பண்ணணும்பா, இது பண்ணணும்பா, சீவி சிங்காரிச்சு நீ கிளம்ப லேட் ஆகி போயிரும். வேற பஸ்காரர் நம்மள எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாவ. சரி சரி போறேன், போய் குளிக்கேன். அதுக்கு நான் மூச்சு முட்ட பேசாதீர். குளிக்கணும்னா அவ்வளவு சோம்பேறித்தனம் உனக்கு. சரசு சதீசங்க, அவன் அங்க பயல்களோட வெளியே நிக்கான்னு நினைக்கேன். எதுக்கு வெளியே போய் நின்னுட்டு இருக்கான்? கூட ரெண்டு பயல்களை கூட்டிட்டு வந்தோம்ல, அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்தான். வேற சரி எல்லாரும் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகலாம் பொம்பளை ஏழுவே,
அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கோம், நீங்களாம் ரெடி ஆன அப்புறம் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கிடியோண்ணா. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். குமரி எந்திரிமா, நீயும் எந்திரிச்சு குளிக்க பாரு, அப்போ தானே கிளம்ப முடிஞ்சுக்கிறோம். சரி பாடு பாடு, படுத்து கொஞ்ச நேரம் வேணா தூங்க, அப்பா எழுப்பி விடுறேன். பஸ்ல சரியா தூங்கிருக்க முடியலா? அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி. நல்லா தூங்குங்க, உட்கார்ந்துகிட்டு டூர சுத்தி பார்க்க போக வேண்டாம். இலை வாங்க ஒரு செல்ஃபிய போடுவோம். இலை போட்டா எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கா? இலை நான் கண்ணை முடிக்கல, அந்த போட்டா வலிச்சிருக்கேன். அட பியாதியில போறவனே, இந்த போட்டாவுலதான் நான் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன், அந்த போட்டாவை பார்த்து அழிச்சு விட்டுட்டியல நாயே. அந்த போட்டாவுல நான் நல்லா இல்லையே, வேற அத ஸ்டேட்டஸ் போட்டனா நான் மட்டும் நன்றாவே இருப்பே, நீ அழகா இருப்பியே, அதனால தான் அழிச்சேன். அடப்பாவி. சரி வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம், இவையெல்லாம் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவையெல்லாம் சாப்பிட தருவாங்க, அப்புறம் நம்ம குளிக்கணும், மறுபடியும் நம்ம டூருக்கு பஸ்ல ஏறணும், சாப்பிட முடியாது, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அங்க ஒரு நாலஞ்சு போட்டா ஸ்டேட்டஸ் போட்டு எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருவோம். ஆமாம் சரி, சே வா போவோம், பல்லு வளர்க்கலனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வருவோம், பசிக்குது. எல்லாரும் ரெடி ஆகிட்டாவில் என்னென்னு வேறு தெரியலையே. ஐயோ வயிற்ற கிழக்குதே, பொம்பளை அளவு நமக்கு கொஞ்சம் இடம் தராளுவளா? எம்மா யாராவது இருக்கீங்களாம்மா? எம்மா யாராவது கதவை திறங்களேன்? இந்த ஆளு நம்ம பஸ்ஸில் வந்த ஆளு தானே? ஐயோ உங்கள் கால்ச்சட்டையிலே பெருவம் போல இருக்க, நாடி இருமே நாடி. அம்மா யாராவது கதவை திறங்கம்மா, கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிடுறேன். ஐயோ இந்த ஆளு நம்ம கூட வந்த ஆளுல, இவர் ஏன் கதவை தட்டி கிடக்காரு? ஒவ்வொரு கதவையா என்ன கொஞ்சங்க வாங்க. அட இந்த தம்பியா, இந்த தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், நம்ம ஊர்லேருந்து வந்த பையன் தான். ஆ இவே ரூம்ல போயிட்டு நம்ம கக்கூசு போயிட்டு வருவோம். என்னாச்சுனே சாப்பிட்டீலா? உங்க ரூம்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? ஐயோ தம்பி நீ வேற வெறுப்பேத்தாதப்பா, வயிற்ற கலக்குது, நான் இப்போ அர்ஜெண்டாக பாத்ரூம் போனோம், ஒருத்தரம் கக்குசு தர முடியாவ, அவ்வளோரம் குளிக்கேன் குளிக்கேன்னு உள்ளே போகிறாவ வாராவ, எனக்கு இடம் தர முடியாவ, ஓ ரொம்ப ப்ரியா கிடந்தா சொல்லு, நான் அங்கே கொஞ்சம் கக்குசு போயிட்டு வரேன். அப்பாவை கொஞ்சம் வெளியே சீக்கிரமாக வர சொல்லுப்பா, எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் மட்டும் தந்தேன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு உடனே பஸ்ஸுக்கு ஏற வந்துடுவேன். சரி வாங்க. எங்கள் அம்மா குளிச்சு ரெடியே ஆகிட்டாங்களா? சரி நான் போய் நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிடுங்க, போங்க. தம்பி நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் ஐயா, எந்த நோய் நொடியும் இல்லாமல். எதுக்கு அந்த காலையும் இப்படி ஓடியா? ஆளுக்கு வயிற்ற கலக்கிருச்சு போல, ரூமு கிடைக்கல போல இருக்கு, என்ன பண்ணு தெரியாம ஆளு ஒவ்வொரு கதவையா தட்டிட்டு நடந்தது, அதான் நம்ம ரூமுக்கு அனுப்பி விட்டேன். நம்ம ரூம் நாளைக்கு கிடக்கட்டா? ஏம்மா சும்மா இருமா, நம்ம ஊர் ஆளுவே நம்ம கூட வந்திருக்காவ, நல்லபடியா எல்லா இடமும் கூப்பிட்டு போயிட்டு வராண்டாமா? சரி சரி அதுவும் சரிதான். சரி தம்பி சாப்பிட்டியா? நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்கப்பா, நான் மத்தவங்க எல்லாம் ரூம்ல கிளம்பிட்டாங்களா என்னன்னு ஒரு சத்தம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வாரேன். எமிலி பிள்ளைய கொண்டுட்டு கீழே போயிட்டால சாப்பிடறதுக்கு? ஆமாமா, அவ கீழே போயிட்டா, சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில ஏறன்னு சொல்லிட்டு அவ வண்டிக்கு வந்துருவா. சரி எப்போ கவினு, அந்த பைய வெளியே போனப்புறமா ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு நீ வெளியே போ, வேற அப்படியே போட்டுட்டு போயிடாத ரூமை, லக்கேஜ் எல்லாம் உள்ளதா இருக்கு. ஆ சரிப்பா நான் பாத்துக்கிட்டேன், நாங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு வண்டியில ஏறிடுறோம். ஆ சரிப்பா நீங்க போங்க, சீக்கிரம் போங்க, போயிட்டு எல்லாரையும் சீக்கிரமா வண்டியில யார சொல்லுங்க, அங்கங்க நின்று கதை பேசிட்டு இருப்பாவ, வேற கிளம்பு லேட் ஆயிரும், சுத்தி பார்க்க முடியாது. சரியா சாப்பிடுற இடத்துல யார பார்த்தாலும் சொல்லிருங்க, அப்பதான் அவங்க கூட ரூம்ல தங்குறவியலையும் அவங்க அலர்ட் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுவா பஸ்க்கு. சரியா நம்ம போய் செல்வண்ணன் கிளம்பிட்டாவில என்னன்னு பாத்துட்டு வருவோம். லட்சுமி நம்ம தான் அவ்வளோ சாப்பிட்டாச்சுல, பஸ்க்கு போயிருவோமா? எப்ப இப்பவே வா, நம்ம கொஞ்ச நேரம் ரூம்ல இருப்போம், கொஞ்சம் கழிச்சு பஸ்க்கு வரலாம், எல்லாரும் எப்படியும் பஸ்ல அதுக்கு முன்னாடி ஏறியே இருக்க மாட்டாங்க. ஆமாப்பா கொஞ்ச நேரம் ரூமுக்கு போயிட்டு டிவி கிவி எல்லாம் போட்டு பாத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வருவோம். எல்லாம் வேற நேராகி போயிடும், வேற அவ்வளோ பஸ் ஏறிடுவாவ, நம்ம மட்டும் மேலே கிடப்போம், எங்க போனாவே என்ன ஏதுன்னு தெரியாம, வேற திட்டி விட போறாவ, இவ்வளோ மட்டும் மேலே ஏறி ரூம்ல இருந்துகிட்டாலதான் ஏசியை போட்டுக்கிட்டுன்னு. ஆமாம் நம்ம குளிச்சாச்சு ரெடி ஆயாச்சு சாப்பிட்டாச்சு, இனிமேல் போய் பஸ்ஸில் உட்காந்துக்கிட வேண்டியது தான், மறுபடியும் ரூமில் போய் இருந்தேன்னா வேற மறுபடியும் ஒரு ஆள் நம்மளை தேடி மேலே வரணும், வேற அதுவும் அவங்களுக்கு அலைச்சல் தானே, அதனால மேலெலாம் போக வேண்டாம், போய் பஸ்ஸில் ஏறி உட்காருவோம் இனிமே. ஆமாங்க அதான் சரி, யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம போய் உட்காருவோம், வாங்க வாங்க வாங்க. சார் ரூம் அழகாக இருந்தது, ரூமில் நாளைஞ்சு செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தேன், இப்படி பண்ணிட்டாவளே. சரி விடுச்சோ நீ வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ காலையிலே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், அப்போ தான் நாளைஞ்சு செல்ஃபி எடுக்கணும், நம்ம வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு வந்தப்பறம் அப்படியே வியர்த்து விறுவிறுத்து அப்படியே பழைய கிழிஞ்ச பேப்பர் மாதிரி தொங்குவோம், அப்போ செல்ஃபி எடுத்தால் நல்லாவா இருக்கும். சரி வா போவோம், அம்மா கத்த போறா. மாஸ்டரே அருமையாக இருக்கு மாஸ்டரே, போண்டா. அப்படியா ஐயாவுக்கு எந்த ஊர்?
எனக்கு உடம்புடி திருச்செந்தூர் பக்கம் தூத்துக்குடி மாவட்டம். அப்படியா, நம்ம ஊர் கூட சாத்தாங்குளம் தான். அப்படியா, அங்கிருந்து எப்படின்னு இங்கே கொண்டு வந்து கடையை போட்டியே? ரெண்டு பயல்களோட சுற்றி பார்க்க வந்தேன், வந்த பயல்வை குடிகார பயல்வை விட்டுட்டு போயிட்டானுவேன். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, கையில் 10 பைசா கிடையாது. சரி அப்படின்னு பிச்சை எடுத்தாவது ஊர் போய் சேர்ந்துடலாமேனு 4 பேர்கிட்ட கை நீட்டினேன், கொஞ்சம் காசு சேர்ந்துச்சு. இனிமே ஊரில் போய் என்ன பண்ணுறது, அதுக்கு இங்கே ஒரு கடையை ஒட்டி இப்படியே செட்டில் ஆயிடலாமேனு திடீர்னு தோணுச்சு மனசுக்கு. அந்த அளவு ஒரு கடையை ஒட்டிட்டேன் அந்த காசுக்கு. வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களான்னே, பிச்சைக்காரனாக இருந்த நீங்கள் ஒரு நிமிஷத்தில் மனசுக்கு தோணுச்சுன்னு கடையை போட்டு முதலாளி ஆகிட்டிய. அது என்னமோ வாஸ்துவம் தான். நல்லதுனே நல்லதுனே, சந்தோஷமாக இருங்க. இப்படியே இந்த சின்ன டீ கடை நான் அடுத்த முறை ஊட்டி வந்தேன்னா நல்லா பெரிய கடையாக மாறினுண்ணே. ரொம்ப நன்றி சார், நம்ம ஒரு ஆளுவில் பார்த்ததில் ஒரு சந்தோஷம். ஆமாம் ஆமாம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அட பாவி மனுஷா, ஒத்தையில உட்காந்து போண்டா தின்னு இருக்கிறாக்கும், வாய் இழிச்சதங்க போண்டா சாப்பிட்றியா? நம்ம ஒரு அண்ணன் கடை தான், நல்லா இருக்கு போண்டா, அருமையாக இருக்கு, சாப்பிட்டு பாரு. யோ, உங்கூர பஸ்ஸில் காணணும், அவ்வளோ தூரம் தேடிட்டு இருக்காவ, எல்லாரும் வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு, நீரும் சீக்கிரம் வாரம். இவ்வளோ நேரம் தங்கியிருந்த ஹோட்டல் ஃபுல்லாக தேடி அலைஞ்சிருக்க உமுறை, நீர் இங்கே வந்து இருந்துக்கிட்டு போண்டா தின்னு இருக்கிறாக்கும். ஆ, நான் எத்தனை முறை கேட்டேன், நீ வாங்கி தந்தியாக்கும், தரலல்ல, அதான் நானே வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க போகலாம், பஸ்ஸில் ஏறுவோம், எல்லாரும் தேடிட்டு இருக்காவ உமுறை. ஆ, போய் இழிச்சதங்க வாரேன் பின்னாடியே, சீக்கிரம் வாரம் பாஸ். இந்த போண்டாவை மட்டும் எடுத்துட்டு போட்டுமா பாஸ், அப்படியே கையோட. உங்களுக்கு இல்லாத தானே, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஆ சரி பாஸ்.